நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட 52 வார்டுகளில் 3 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் விநியோகம் செய்ய தவறிய மாநகராட்சி ஆணையரை கண்டித்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் கடும் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை இன்னும் தீவிரம் அடையாததால் விவசாயிகள் பெரும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட 52 வார்டுகளிலும் முறையாக குடிநீர் வழங்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் 3 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் விநியோகம் செய்ய தவறிய மாநகராட்சி ஆணையரை கண்டித்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி சார்பில் நாகர்கோவிலில் உள்ள வடச்சேரி சந்திப்பில் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் சுரேஷ் ராஜன் உட்பட 400 மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். மாநகராட்சி நிர்வாகமே தண்ணீர் கொடு, தண்ணீர் கொடு, தண்ணீர் கொடு, மாநகராட்சி நிர்வாகமே தண்ணீர் கொடு. ஏழு கட்ட மாநகராட்சியே அநியாயத்தை பார்த்தாய். Thank you.